ஒருவேளை எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களே எனக்காக எப்படி வருத்தப்பட்டு அழுவீங்கன்னு என்னால அதை பார்க்க முடியாது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டேன். நான் போயிட்டா எனக்காக வருத்தப்படுறதுக்கு இந்த ரெண்டு ஜீவன் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. அப்பா 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 என்ன மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்ப்பா, காயப்படுத்திருக்கேன்ப்பா, ரொம்ப சுயநலத்தோட இருந்திருக்கேன்ப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அவ்வளவு அசிங்கமா இருக்குப்பா. நான் கடைசியா போகும்போது அதெல்லாம் எடுத்துட்டா போ போறேன். இத பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க ஒருத்தருக்கும் எந்த கெட்டது நடக்க நான் விட மாட்டேன். இங்க மட்டும் இல்ல, மும்பை அமெரிக்கான்னு எங்க வேணாலும் உன்னை நான் கூட்டிட்டு போய் உலகத்துல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியா பெரிய டாக்டர் எல்லாரையும் பார்த்து உன்னை நான் காப்பாத்திருவேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லப்பா. எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, இந்த ரேவதி வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனி இருக்க போற இந்த கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒரு நல்ல மகளா மட்டும் இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. சொன்ன கேளு. அப்பா, ஆனா நான் போறதுக்குள்ள எனக்குன்னு இருக்கிற கடமைய நான் செஞ்சுட்டு தான் போகணும்னு ஆசைப்படுறேன். வாங்க மாப்பிள்ள, நல்ல நேரம் பார்த்துதான் வந்திருக்கீங்க. முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் தம்மா அவரை வர சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிதான் அவரை வர சொன்னேன். ஏற்கனவே நாம எல்லாரும் வேற ஒரு பிரச்சனையில இருக்கோம், இந்த நேரத்துல எதுக்கு அதே இதையும் பேசிக்கிட்டு? இல்லப்பா, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான்ப்பா. முக்கியமானது மட்டும் இல்ல, உங்க ரெண்டு பேரோட சம்மதத்தோட தான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தான் என் கூட இருக்கணும். நாங்க எப்பவும் உன் கூட தான் இருப்போம். நீ முதல்ல விஷயத்தை சொல்லு. காவியாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம்ப்பா. ஏய், அவ இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கா, இன்னும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சொந்த கால்ல நிக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு தெரியாதே. என் பொண்ணு காவியாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா. அதுல ஏதோ தப்பு இல்லையப்பா. ஏய், அதான் உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. காவியா கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கும், அத நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் பண்ண போறோம். அதான்ப்பா, அதுக்குதான் நானும் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் போதே அதை பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. நீ எதுக்குடி இப்ப கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? காவியா கல்யாணத்தை நாம எல்லாரும் சேர்ந்து ஜாம் ஜாம்னு நடத்த போறோம். நீயும் பார்க்கத்தானே போற? காவியாவை இதுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வர சொல்லியிருக்கேன் மாமா.
ஓ, கல்யாண பேச்சை பேச போறோம்னு சொல்லி தான் காவியாவை வர சொல்லிருக்கீங்களா? ஆமா மாமா. மாப்பிள்ள யாரு? ஏன்பா, அவளுக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? பிடிக்காத கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்க முடியும்? அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தானே கட்டி வைக்க முடியும். நான் பார்த்த மாப்பிள்ளைய அவ நிச்சயமா வேண்டான்னு சொல்லாம அவ கண்டிப்பா கட்டிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பான். அது அவளை கேட்காம நீ எப்படி உறுதியா சொல்ற? ஏன்பா, நான் பெத்த பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டாளா? நீயும் நானும் அவளுக்கு யாரோ ஒரு பையனை பார்த்து அவன் ரொம்ப நல்ல பையனாவே இருக்கட்டும் கட்டி வச்சிருவோம். ஆனா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழ போறது அவ தானே. அவளுக்கு பிடிக்க வேண்டாம். எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிடலாம் பிள்ளைங்க வாழ்க்கைய, நாமளே கெடுத்துடக்கூடாது. நாம என்னப்பா அவளை கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணமா பண்ண போறோம்? அவ சம்பந்தத்தோட தானப்பா பண்ணி வைக்க போறோம். சரி, எதுவாக இருந்தாலும் காவியா வரட்டும், அவ வந்த பிறகு பேசிக்கலாம். ஆனா அவளை மீறி நீ எதுவும் பண்ண முயற்சி பண்ணாத, புரியுதா? சரிப்பா, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்னு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க, அது போதும். என்ன சீதா, ஒன்னும் பேசாம இருக்க? என்ன இருந்தாலும் ரேவதி காவியோட அம்மா இல்லையா? நல்ல மாப்பிள்ளையா தான் பாத்திருப்பா. அது எப்படி மாப்பிள்ளைய பார்க்காமலே நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்ற? நாலு பேர்கிட்ட விசாரிக்காம பாத்திருப்பாளே என்ன? சரி, அவங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? காலம் முழுக்க வாழ போறது காவியா தானே, அவளுக்கு பிடிக்க வேண்டாமா? காவியா சூர்யாவை லவ் பண்ணிட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணா சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு யாரோ ஒரு பையனை கட்டி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ரேவதி தனக்கு எந்த நேரத்துல என்ன ஆகுமோன்னு பயந்து போயிருக்கா. ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்குள்ள தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறது எல்லா பெத்தவங்களோட ஆசை தானே, அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. பெத்தவங்க ஆசையை மட்டும் பேசுறமே, காலம் முழுக்க வாழ போற பிள்ளைங்களை பத்தி யோசிக்காம இருக்கிறது சுயநலம் இல்லையா சீதா? எனக்கு இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலங்க. ஒரு பக்கம் ரேவதி இது தன்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு அம்மாவா என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் காவியா தனக்கு பிடிச்சவனே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிக்கிறது அவளோட பாட்டியாவும் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக கூட நிக்கணும்னு எனக்கு தோணுது. உண்மைய சொல்லணும்னா எனக்கு இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியலங்க, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்ப வேண்டியது இருக்கு சீதா? நாம ஒரே முடிவா காவியா பக்கம் தான் நிக்கணும். ஆனா ரேவதி, ரேவதிக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. என்னங்க அவ? ஒருவேளை காவியாவுக்கு நாம எல்லாரும் கட்டாயப்படுத்தி அவளுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய அவ தலையில கட்டி வச்சோம்னா என்ன ஆகும்னு நினைச்சுப்பாரு. வாழ்ந்து முடிச்ச நாம எல்லாருமா சேர்ந்து இன்னும் வாழவே ஆரம்பிக்காத சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கைய நாம எல்லாரும் சேர்ந்து கெடுத்த மாதிரி ஆகாதா? சீதா, உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கைய தான் வாழணுமே ஒழிய அடுத்தவங்களோட வாழ்க்கையை வாழக்கூடாது. இத்தனை வருஷமா நம்ம வாழ்க்கைய நாம திகட்ட திகட்ட வாழ்ந்துட்டோம்.
இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க மூலமா, நம்ம பேர பிள்ளைங்க மூலமாகவும் நம்மளோட வாழ்க்கையை நாம் வாழணும்னு நினச்சா அவங்களோட வாழ்க்கையை அவங்க எப்போ தான் வாழ்கிறது? அதெல்லாம் தப்பு சீதா. நம்ம சுயநலத்துக்காக வேண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே செய்கிற துரோகம். அப்போ ரேவதியை என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவீங்க? அவ என்ன சொன்னாலும் சரி, அவ பேச்சை கேட்டுட்டு காவியா வாழ்க்கையை கெடுக்க நான் விட மாட்டேன். உங்களுக்கு ரேவதியை பத்தி நல்லாவே தெரியும். அவ பிடிவாதம் பிடிச்சி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நான் பெத்த அவளுக்கே அவ்வளவு பிடிவாதம் இருந்தா, அவளை பெத்த எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? அவ வேற ஏதாவது பெருசா பிரச்சனை பண்ண போறாங்க. அவ எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாலும் சரி, காவியா சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணுவா. நான் யார் என்ன சொன்னாலும் காவியா பக்கம் தான் நிற்பேன். இதனால குடும்பத்தில் என்ன சண்டை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஏ என்னாச்சு ரேவதி? ஒன்னும் இல்லம்மா. ஏன், எதுக்காக அழற? சாச்சா, நான் அழல, வெங்காயம் விட்டுறது. நீ ஒன்று ஃபீல் பண்ணாத. ஹலோ மிஸ்டர் மார்க்காண்டேயன், ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க போல. நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். முதல்ல ஃபோன் பண்ண விஷயத்தை சொல்லு. அப்படிலாம் உங்களை அவ்வளோ சீக்கிரமா நிம்மதியா இருக்க விட முடியுமா? விஷயத்தை சொல்றியா, இப்ப போனை கட் பண்ணவா? கோச்சிக்காதீங்க மிஸ்டர் மார்க்காண்டே. உங்க மூத்த பையன் ராஜா வீட்ல இருக்க மாட்டானே. ஏய் ஏய், ராஜாவுக்கு என்னாச்சு? என்ன, இது வரைக்கும் ஒன்னும் ஆகல, இனிமே தான் ஆக போகுது. ஏய் என்னடி சொல்ற? இப்ப பாருங்க, நான் 5 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள ராஜா உங்க வீட்டுக்குள்ள பதறி அடிச்சு ஓடி வருவான். வாசுகி கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். 5 4 3 2 1. அப்பா அப்பா, ராஜா உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. இங்க பாருங்கப்பா, கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்கப்பா. என்ன, ராஜாவோட கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்களா? அத நான் சொல்லிதான் பண்ணாங்க. கோல் மிஸ்டர் மார்க்காண்டேயன், இன்னும் முடியல. அடுத்ததா ரவி ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு ஓடி வருவான் பாருங்க. வாசுகி கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் அகைன். 5 4 3 2 1. அப்பா அப்பா, இங்க பாருங்க. உமா, உனக்கு என்னடா நோட்டீஸ் வந்திருக்கு? நம்ம சூப்பர் மார்க்கெட் இருக்குது கவர்மெண்டோட இடமா? கடையை காலி பண்ணிட்டு போறேன்னா கிடிச்ச தலைவன் வந்து மிரட்டிட்டு போறாங்கப்பா. நேர்ல வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, கடையில வந்து ஓட்டிட்டு போயிருக்காங்கப்பா. ஐயோ கொடுங்க. என்ன மாத கொச்சு, என்ன பண்றது? இப்ப உங்க மருமகன்கள் ரெண்டு பேரும் ஓடி வருவானுங்க பாருங்க. இப்ப என்னங்க பண்றது? சாப்பாடு பொருள் எதுவுமே தரமாலன்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் விட்டு போயிட்டாங்க மாமா.
ஆமா மாமா, அம்புத்தூர்ல இருக்கிற நம்ம கம்பெனிக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு மாமா. ரேவதி ஐயோ, இத பாரு பாரு. அப்பா ஏய் மச்சான், என்ன இப்படி? இன்னும் 48 hoursல உங்க பசங்களோட மொத்த பிசினஸையும் இழுத்து மூடி சீல் வச்சிருவாங்க. பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே இந்நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க. உங்க மொத்த குடும்பமும் பணத்துக்கு வழி இல்லாம திண்டாடணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். ஏய் இத பாரு. நீங்க எதுவும் பேசாதீங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். நீங்க அவனுங்களை ஜாமீன்ல எடுத்துக்கலாம், ஆனா அவனுங்களை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். வாசுகிய பகச்சுக்கிட்டா வாழ்க்கையே போயிடுங்கிறத அவனுங்களும் புரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போகுது. Get ready and fasten your seat belts, Mr. Markandeyan. மாமா, 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 என்ன பா இது? அப்பா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிளான் பண்ணி அடிச்சிருக்காப்பா. இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், பேங்க்ல வேற ஓடி எடுத்திருக்கோம். இப்ப திடீர்னு கடை இழுத்து முடுங்கன்னு சொன்னா என்னப்பா பண்றது? வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம், பேங்க்ல ஒண்ணுன்னு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. மொத்த பணத்தையும் ஹோட்டல்ல இறக்கிட்டேன். இப்ப திடீர்னு இழுத்து மூடிட்டா எங்கதான் நம்ம போறது? இல்ல, அவளுக்கு தெரிஞ்சிருக்கு வாழறதுக்கு முக்கியம் பணம் தான. அவளுக்கு தெரிஞ்சு அது எங்க இருந்து நமக்கு வருதோ அந்த வழி எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணி அடைச்சு விட்டுருக்கா. முதல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் அழிச்சுட்டா நாமளும் அழிஞ்சிடுவோம்னு திட்டம் போட்டு இந்த வேலையை பண்ணிருக்கா. அவளும் பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவ தானே, அதான் தெளிவா வேலை பார்த்திருக்கா. இப்ப என்னதான் பண்ண போறோம்? பிசினஸ் பிசினஸ்னே இருந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அதுலயே போட்டாச்சு. நான் அப்பவே சொன்னேன், இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருந்தா இந்த வீட்டோட போயிருக்கும். இப்போ மொத்தமா போயிடுச்சு. என்னவுமா பேசுற? ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப அதை விட பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. அப்பா பணம் போட்ட வேலை ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து நிப்பாப்பா, அவங்களுக்கு எல்லாம் என்னப்பா பதில் சொல்றது? ஊரை விட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. எல்லா அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்கப்பா. இது முதல்லே தெரிஞ்சிருந்தா இதுக்கு ஸ்டே வாங்கிருக்கலாம். இப்போ ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியா பார்த்தா கூட ஒரு மாசம் ஆயிடும். எல்லாமே ஏதோ நம்ம கையை மீறி போயிட்ட மாதிரி தெரியுதுங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? ஒரு குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வந்துருச்சு, சொல்லுங்க. ஆ மேடம், நோட்டீஸ் அனுப்பிட கையோட நீங்க சொன்ன எல்லா இடத்துக்கும் சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். குட். இன்னும் 24 hoursக்குள்ள மொத்தமா எல்லாத்தையும் இழுத்து மூடி சீல் வச்சிருவாங்க மேடம். வாவ், I really appreciated your dedication and job responsibility. Thank you madam. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் நிக்காத மாதிரி ஸ்ட்ராங்கா எல்லா எவிடன்ஸையும் பண்ணிட்டு வந்திருக்கோம். நைஸ். சீல் வச்சு முடிச்ச அடுத்த நிமிஷம் உங்க எல்லாருக்கும் பேலன்ஸ் பேமெண்ட்டும் வந்து சேர்ந்துரும். Thank you madam. Thank you madam. இந்த பர்சு நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஓ, ஆள் இருக்குல்ல. வணக்கம்பா, இப்ப உள்ள போலாமா? இதுனா நீ செட்டப் பண்ணி வச்ச ஊடு நினைச்சியா? அப்படியே போறதுக்கு
இதே கார்ப்பரேட் ஆபீஸ். சரிப்பா, ஏதோ ஒரு ஆபீஸ். நில்லியா, அங்கெல்லாம் நீ போக கூடாதுப்பா. உங்க ஓனர் அம்மாவும் பார்க்கணும்ப்பா. புரியலையா? வாசுகிய பார்க்கணும். அவங்க எல்லாம் உன்னை பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ நீ என்ன பண்ற, நேர அவங்க கிட்ட போய், மேடம் மேடம், உங்களை பார்க்க மார்க்கண்டேன்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லு. அவங்க என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. புரியுதா? டேய் போடா. மேடம் மேடம், வணக்கம் மேடம். உங்களை பார்க்க மார்க்கண்டேன்னு ஒரு பெருசு வந்துருக்குது. நான் எவ்வளவு துரத்தியும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு மேடம். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரா? வர சொல்லு. சரிங்க மேடம். யோ, உன்னை வெளியே தானே இருக்க சொன்ன, ஏன் வந்த? முதல்ல வெளியே போ. செக்யூரிட்டி. மேடம். சரிங்க மேடம். என்ன மிஸ்டர் மார்க்கண்டேன், மறுபடியும் காம்ப்ரமைஸ் பேச வந்திருக்கீங்களா? ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு மேல பேசினா அந்த விஷயத்துக்கும் மதிப்பு இல்ல, அத பேசுறவங்களுக்கும் மதிப்பு இல்ல. இவ்ளோ கஷ்டத்திலையும் எதையும் வெளிக்காட்டாம சிரிக்கிறீங்க பாருங்க. I like your attitude and confidence, Mr. மார்க்கண்டேன். நான் உங்ககிட்ட இருந்து அத கத்துக்கணும்னு விரும்புறேன். அப்புறம் நான் அடிச்ச அடியில உங்க பசங்க எல்லாம் இந்நேரம் சுருண்டு போயிருப்பாங்களே.